நேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நேமாஸ் கிச்சன்ல பார்க்க போறது பட்டர் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட்டர் முறுக்கு செய்யறதுக்கு இந்த கப்பால ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகம், அப்படி இல்லைனா எள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா உருக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. பட்டரை எல்லா மாவுலேயும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிக்கோங்க கையில் ஒட்டாத அளவுக்கு. கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார் அச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டார் அச்சியை முறுக்கு உரலில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு உரலில் சேர்த்து மூடிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா உடனே மேலே வரணும். அதுதான் எண்ணெயோட கரெக்டான சூடு. எண்ணெய் சூடாயிடுச்சு, முறுக்கை பிழிஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று போடாமல் பார்த்துக்கோங்க. முறுக்கு நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் முறுக்கை வெளியிலே எடுத்துருங்க. இதே மாதிரியே எல்லா மாவையும் பிழிஞ்சு சுட்டு எடுத்துக்கோங்க. பட்டர் முறுக்கு ரெடி. சுவையான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுங்க. பாய்.